டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி ரைட் இந்த வீடியோவை நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி போடணும்னு பார்த்தோம் ஆனால் இருந்த சில வேலைகள்னால என்னால் என்ன சொல்ல டைமுக்கு இதை ரிலீஸ் பண்ண முடியல ரைட் அட்லீஸ்ட் எக்ஸாமுக்கு முன்னாடியாவது ரிலீஸ் பண்ணால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கோம் ரைட் பேசிக்கலாக இப்போ டிஎன்பிசி குரூப் ஒன் ப்ரிப்பேர் பண்ணும்போதோ இல்லை குரூப் டூ ப்ரிப்பேர் பண்ணும்போதோ நமக்கு சில சந்தேகங்கள் இன்னும் இருந்துட்டு இருக்கு என்ன அப்படின்னா இந்த யூனிட் எய்ட்டு அண்ட் யூனிட் நைன் இது ரெண்டுத்துக்கும் நாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் ரைட் ஏன்னா இது ரெண்டுத்தையும் என்னென்னா மாடல் மாடல் கொஷின் பேப்பரில் பார்க்கும்போது யூனிட் எயிட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட என்ன அப்படின்னா நாற்பது கேள்விகளும் யூனிட் நைனை பொறுத்த வரைக்கும் ஒரு முப்பது கேலியும் வந்திருக்கு டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா செவன்டி கொஷின்ஸ் இந்த யூனிட் எயிட் அண்ட் நைன்லேருந்து மட்டுமே வந்திருக்கு ஸோ அதனால என்ன அப்படின்னா நமக்கு ஃபோக்கஸ் எங்க அதிகமா பண்ணணும் ரைட் ஏன்னா இதுலயே என்ன மொத்தம் இருக்கக்கூடிய இரநூறு கேள்விகள்ல எழுபது கேள்விகள் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டு பகுதியில மத்திய மாதிரி வந்துருதே ஸோ இதை நாம் எப்படி அப்ரோச் பண்றது ஏன்னா இதுக்கான கண்டென்ட் எங்கெங்கெல்லாம் கிடைக்குது ஏன்னா இந்த கண்டென்ட் பார்த்தோம்னா முழுவதும் புக்ல இருக்கா அப்படின்னா கிடையாது இல்ல என்ன சில கம்ப்ளீட்டா தான் சோர்ஸ் இருக்கா அப்படின்னா வெளியிலையும் சோர்ஸ் இல்லை ரைட் ஏன்னா எல்லாமே அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு ரைட் ஸோ இது எப்படி கவர் பண்ணனும் ரைட் ஸோ அப்ப கவர் அப் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன மாதிரியான கேள்விகள் கேட்டிருக்காங்க அதுக்கான சோர்சஸ் எல்லாம் எங்கெங்க இருந்து எடுத்திருக்காங்க எத்தனை கேள்விக்கு நம்ம எக்ஸாக்டா சோர்ஸ் இருக்கு எத்தனை கேள்விக்கு சோர்சஸ் இல்லை இதை தான் நம்ம பார்க்கணும் ஏன் அப்படின்னா டிஎன்பிசியை பொறுத்த கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்ம எக்ஸாக்டா எல்லா சோர்ஸையும் கவர் பண்ண முடியுமா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனா பிரிடாமினா அதே மாதிரி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் நம்மளால எப்படி அட்டன் பண்ண முடியும் அதுக்கு எந்த சோர்ஸ் ப்ரிஃபர் பண்ணா நம்மளால அட்டன் பண்ண முடியும் அதுதான் என்ன சொல்ல அப்படின்னா இங்க நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் சோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நாம என்னென்ன என்ன சொல்ல கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அந்த கேட்ட கேள்விகள்லாம் எங்கெங்கிருந்து வந்திருக்கு அப்படின்றத முதல்ல பார்ப்போம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா யூனிட் நைனை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இங்கே மெயின் ஃபோக்கஸ் யூனிட் நைன் தான் யூனிட் எயிட்டை கூட நம்ம பார்க்க போகிறது கிடையாது பட் ஃபைனலாக ப்ரியாரிட்டி ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது இல்லை ரிவைஸ் பண்ணும்போது எப்படி பண்ணணும் நான் சொல்லிடுறேன் ரைட் ஸோ டோட்டலாக மாடல் சாம்பிள் கொஷினில் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிசியோட இதில் நூற்றி நாற்பத்தாறுலேருந்து நூற்றி எழுபத்தஞ்சு வரைக்கும் ரைட் கிட்டத்தட்ட முப்பது கேள்வி பார்த்தோம் அப்படின்னா டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு அந்த பகுதியில் மட்டும் கேட்டிருக்காங்க இதில் இந்த முப்பது கொஷினில் இருபத்தி மூணு கொஷனுக்கான சோர்ஸ் எக்ஸாக்டா நம்ம இருக்கு மீதி ஏழு கொஷனுக்கான சோர்ஸ் மட்டும் நம்மளால ஐடென்டி பண்ண முடியல ரைட் சோ அப்ப முப்பது கொஸ்டின்ல மெஜாரிட்டி ஆஃப் த கொஷின்ஸ் நம்ம கிட்ட என்ன சொல்ல ஆத்தன்டிகேட்டட் சோர்ஸ் இருக்கு அந்த ஆத்தன்டிகேட்டட் சோர்ஸ் மட்டும் என்ன சொல்ல ரெஃபர் பண்ணாவே நம்மளால என்ன சொல்ல மெஜாரிட்டி ஆஃப் த கொஷனை ஆன்சர் பண்ண முடியும் ரைட் அப்ப எங்க எங்க இருந்து கேட்டிருக்காங்க ரைட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு 12th political science

லெவன்த் எக்கனாமிக்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா அஞ்சு கேள்வி என்ன சொல்ல எமர்ஜ் ஆயிருக்கு அதே மாதிரி டென்த் சோசியல் சயின்ஸ்ல வால்யூம் டூல பார்த்தோன்னா ஒரு கேள்வி எமர்ஜ் ஆயிருக்கு ஸோ டோட்டலா இங்க ஒரு சிக்ஸ் கொஸ்டின்ஸ் என்ன சொல்ல எமர்ஜ் ஆயிருக்கு ஓகே தென் நைன்த் சோஷியல் சயின்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கொஸ்டின் ஸோ டோட்டலா இந்த இருபத்தி மூணு கொஸ்டின்ஸ்ல ரைட் அதாவது அவுட் ஆஃப் தேர்ட்டில இருபத்தி மூணு கொஸ்டின்ஸ் என்னன்னா நமக்கு அத்தன்டிகேட் சோர்ஸ் இருக்குன்னு சொல்றேன் அந்த இருபத்தி மூணு கொஸ்டின்ல ரைட் டோட்டலா பதினாறு கொஸ்டின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூல் புக்ல இருந்து மட்டுமே வந்திருக்கு ஸ்கூல் புக் புக்கை விட்டு வெளியில அவங்க போகல ஓகே ஸோ அப்ப பதினாறு கொஸ்டின் ஸ்கூல் புக்ல வந்திருக்கு ரைட் ஏன்னா நம்ம இருபத்தி மூணு சொன்னோம்ல ரைட் மீதி ஏழு கொஸ்டின் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா ஏழு கொஸ்டின் வந்திருக்க சோர்சஸ் இது மூணு மட்டும்தான் உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு சோசியல் வெல்ஃபேர் டாட் ஓஆர்ஜி அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு இது கவர்மெண்டோட வெப்சைட் தான் அந்த வெப்சைட்ல இருக்கக்கூடிய சோசியல் வெல்ஃபேர் ப்ரோக்ராமை பேஸ் பண்ணி கொஸ்டின் வந்திருக்கு இது ஒரு மூணு கொஸ்டின்ஸ் தென் ஹிஸ்டரி ஆஃப் மாடர்ன் தமிழ்நாடு பை வெங்கடேசன் ஜி வெங்கடேசன் அவருடைய புக்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெண்டு கேள்வி வந்திருக்கு தென் தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சி டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் ஓகே இதுவும் தமிழ்நாடு கவர்மெண்ட் வெப்சைட்டு இதுல இருந்து ஒரு ரெண்டு கேள்வி சோ டோட்டலா பார்த்தோம் அப்படின்னா இங்க இருந்து என்ன சொல்ல அப்படின்னா நமக்கு ஏழு கேள்விகள் என்ன சொல்ல கேட்டிருக்காங்க ரைட் அப்ப குமுலேட்டிவா நம்ம பார்க்கும் போது அந்த இருபத்தி மூணு எப்படி ஸ்பிளிட் அப் ஆகுது அப்படின்னா பதினாறு கொஸ்டின் ஸ்கூல் புக்ல இருந்தும் ஏழு கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா அதர் சோர்சஸ் முக்கியமான சொல்ல கவர்மெண்டோடைய ஆத்தன்டிகேட்டட் சோர்சஸ்ல இருந்து வெப்சைட்ல இருந்து என்ன சொல்லணும் வந்திருக்கு ஓகே ஏன்னா அதுக்கு என்ன சொல்ல புக்ஸும் இருக்கு அதாவது என்ன சொல்ல அப்படின்னா இப்ப சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீமை பத்தி என்ன சொல்ல செப்பரேட்டா புக் இருக்கு ஓகே அந்த புக் பார்த்த உடனே நார்மலா மார்க்கெட்ல கிடைக்காது அது கவர்மெண்டோட இருக்கு இல்லை கவர்மெண்டோட வெப்சைட்ல இருக்கும் அங்க தான் நம்ம டவுன்லோட் பண்ணி பார்க்கணும் ஓகே ஸோ அப்போ டோட்டலாக கேட்டிருக்கிற முப்பது கேள்வியில் இருபத்தி மூணுக்கான கேள்விக்கான சோர்சஸ் இதுதான் ஓகே அப்ப நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் த கொஷின் ஓகே நம்மளால ஆன்சர் பண்ண முடியும் இதை பேஸ் பண்ணி ஓகே சோ அப்ப இந்த மெஜாரிட்டி த கொஷ்டின ஆன்சர் பண்ணனும் அப்படின்னா எங்க எங்க இருந்து கேள்வி எல்லாம் கேட்டிருக்காங்க நான் எல்லா கேள்வியும் சொல்லிருக்கேன் எந்தெந்த கேள்வி கேட்கல எந்தெந்த கேள்விக்கு சோர் என்ன சொல்ல நம்மகிட்ட சோர்ஸ் கிடைக்கல அப்படின்றது சொல்லிடுறேன் ஓகே மொத்தம் ஏழு கேள்விக்கு சோர்சஸ் கிடைக்கல அந்த கேள்விகள் பார்த்தோம் அப்படின்னா நூத்தி நாப்பத்தி கேள்விக்கு நமக்கு சோர்ஸ் கிடைக்கல நூத்தி நாப்பத்தி கேள்விக்கு சோர்ஸ் இல்ல நூத்தி ஐம்பத்தி சோர்ஸ் கிடையாது நூத்தி அறுபத்தி சோர்ஸ்

இந்த கேட்டிருக்கிற கேள்வி இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் எந்த இடத்த எக்ஸாக்ட்டா இருக்கு ஓகே வர வரிமாறாம இருக்கு அதுதான் என்ன சொல்ல அப்படின்னா சிக்னிபிகன்ஸ் ரைட் இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தேர் இஸ் நோ இன்கம் சீலிங் அண்ட் மினிமம் எஜுகேஷன் குவாலிபிகேஷன் ஸ்டிபுலேட்டட் ஓகே இந்த முத்துலட்சுமி ரெட்டி நினைவு இன்டர் கேஸ்ட் மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம்ல பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் இஸ் கிவன் வெரி கிளியர்லி தேர் இஸ் நோ இன்கம் சீலிங் அண்ட் மினிமம் எஜுகேஷன் குவாலிபிகேஷன் ஸ்டிபுலேட்டட் ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு

போஷனே இருக்கு என்ன அப்படின்னா இ கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு அப்ப டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்த இ கவர்னன்ஸுக்கு நம்ம ரெஃபர் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இந்த தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சி ஓகே அது தெளிவாக கொடுத்துருக்காங்க அந்த வெப்சைட்ல இன்ட்ரோடக்ஷன் பாட்லே தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சி ஆஸ் ஏ நோடல் ஏஜென்சி ஓகே சோ தெளிவா இருக்கு என்ன அப்படின்னா தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சின்றது என்ன அப்படின்னா ஸ்டேட்டோட நோடல் ஏஜென்சி கரெக்டா அந்த வேர்டு என்ன சொல்ல கீவேர்டு கரெக்டா கரெக்டா மேட்ச் ஆகுது அடுத்தது பிளாக் செயின் பேக் ஓகே பிளாக் செயின் பேக் இவங்க பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ல ஒரு ப்ராஜெக்ட் ஓகே ஏனா இதெல்லாம் எமர்ஜிங் டெக்னாலஜி ஐஓடி என்ன சொல்ல அதே மாதிரி பார்த்தனும் வர்ச்சுவல் ரியாலிட்டி ஆகுமெண்டட் ரியாலிட்டி ரைட் ஈவன் என்ன சொல்ல கிரிப்டோ கரன்சி இது மாதிரியான இருக்கக்கூடிய எமர்ஜிங் டெக்னாலஜி எல்லாமே இவங்க ப்ராஜெக்ட்டா பண்ணிட்டு இருக்காங்க ஓகே அந்த ப்ராஜெக்ட்ல தான் இங்க தெளிவா கொடுத்துருக்காங்க என்ன சொல்ல அப்படின்னா தமிழ்நாடு பிளாக் செயின் பேக் போன் அதை கொடுக்கும்போது நம்பிக்கை இணையம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சோ அப்ப இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்பிக்கை இணையம் ஓகே தென் இ சேவை ஓகே சோ இந்த இ சேவை இதுவ ரைட் பாத்தீங்க அப்படின்னா அடுத்த ஸ்லைட்ல இருக்கும் அதுல நான் காமிச்சிடுறேன் ஓகே இ சேவை இ சேவைன்றது என்ன டு டெலிவர் ஆல் services ஆன்லைன் டு the சிட்டிசன் இது வந்து பார்த்தா அப்படினா இவங்க பண்ணக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்ல இங்க பாருங்க ப்ராஜெக்ட் இருக்கும் இதுல ஒரு ப்ராஜெக்ட் தான் என்ன சொல்றானே ஈ சேவை அப்படின்றது ஓகே சோ அப்ப இந்த கேள்விக்கு பார்த்தா அப்படினா ஈ சேவைன்றது என்ன அப்படினா ஆன்லைன் சர்வீசஸ் ஓகே தென் டிஎன்ஜிஎஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா ஜியாகிரபிகல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் தமிழ்நாடு பத்தி அது சோ இது பார்த்தோம் அப்படின்னா டிஎன்ஜிஎஸ் இங்க தெளிவா கொடுத்துருக்காங்க ஓகே டிஎன்ஜிஎஸ் தமிழ்நாடு ஜியாகிரபிகல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இது என்ன பண்ணுது அப்படின்னா டிஜிட்டல் மேப் ரெப்போஸ்ட்ரி ஓகே சோ அதாவது ரிமோட் சென்சிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஒர்க் ஆகக்கூடியது ஓகே சோ பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே எங்க இருக்கு அப்படின்னா வெப்சைட்ல தான் சோர்சஸா என்ன சொல்ல இந்த ஒரு வெப்சைட்ல உட்காந்துருக்கு ஓகே அடுத்து கொஸ்டின் நம்பர் ஒன் என்ன கேட்டிருக்காங்க

நாம யூஸ் பண்ணக்கூடிய இ கவர்னன்ஸ் உடைய அதாவது நம்ம தமிழோட டெவலப்மெண்ட் பயன்படுத்தக்கூடிய இ கவர்னன்ஸ் ப்ராஜெக்டோடைய பேசிக் அப்செக்டிவ் என்னென்ன அப்படின்றது நமக்கு தெரியணும் ஓகே சோ இதுதான் இங்கேயும் கேள்வியே கேட்டிருக்கிறது ஓகே தென் கொஸ்டின் நம்பர் ஒன் பிப்டி ஒன் என்ன கேட்டிருக்காங்க ஹூ took major efforts in the emergence of labor organization in Madras Presidency? Okay. So, this path of dinner, 11th Political Science, la, Volume 2, la, right? 197 page number. La, okay. This path of இம்பேக்ட் ஆஃப் சிங்காரவேலர் ஐடியாஸ் ஆன் காங்கிரஸ் பார்ட்டி ஓகே அதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க சிங்கார வேலர் ஹூ டூக் அ மேஜர் எஃபோர்ட்ஸ் இந்த எமர்ஜென்ஸ் ஆஃப் லேபர் ஆர்கனைசேஷன் இன் மெட்ராஸ் பிரசிடென்சி கேள் கேள்வின ஹூ டுக் தி மேஜர் எஃபோர்ட்ஸ் ஓகே சேம் சென்டன்ஸ் வரி மாறாமல் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்ட்டாக என்ன சொல்ல அப்படின்னா லெவன்த்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கில் வால்யூம் டூல ஒன் நைன்ட்டி இது தெளிவாக இருக்குது ஓகே ஸோ இப்போ ஆன்சர் பார்த்தோன்னா இந்த ஹூ டூக் அப்படின்றதில் சிங்கார வேலர் இதுதான் ஆன்சரே ஓகே சோ அப்ப क्वेश्चंस பார்த்தோம் அப்படினா கம்ப்ளீட்டா அந்த என்ன சொல்ல 11th பொலிட்டிக் சயின்ஸ் புக்ல இருந்து கேட்டிருக்காங்க தென் அடுத்த क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க ஒரு சைடு சோஷியல் ரிஃபார்ம் மூவ்மென்ட்ஸ் இன்னொன்னு யார் செஞ்சது ஓகே இதுக்கு சில ரெஃபரன்ஸ் என்ன சொல்ல அப்படினா எத்திக்ஸ்ல நம்ம பார்க்கலாம் 12th எத்திக்ஸ் புக்ல இருக்கும் இல்லன்னு சொல்லல ரைட் பட் இங்க சோர்சஸ் எங்க எங்க போய் இருக்கு அப்படின்றத பாப்போம் ரைட் ஃபர்ஸ்ட் என்ன தியோபசிகல் சொசைட்டி ஓகே தியோபசிகல் சொசைட்டி பார்த்தா அப்படினா ஃபவுண்டட் பை மேடம் ஹெச் பி பிளாவாட்ஸ்கி அண்ட் கலோனல் ஹெச் எஸ் ஆல்காட்

இங்க தெளிவா இருக்கும் விதவை திருமணம் போன்றவற்றை ஆதரித்து சீர்திருத்தங்களை தொடங்கி வைத்தவர் யாரு அப்படின்னா இந்த ஆந்திராவில நடத்திருப்பாரு யார் பண்ணிருப்பாரு அப்படின்னா இந்த வீரசலிங்கம் பண்டலு இவருடைய டாபிக்ல இருக்கும் இவருடைய பேர் போட்டு அந்த டாபிக்ல இருக்கும் தென் ஜஸ்டிஸ் மூமெண்ட் அது எல்லாருக்குமே தெரியும் ஓகே யார் ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னா நடேசனார் அதே மாதிரி சார் பிட்டி தியாகராஜர் அதே மாதிரி டி எம் நாயர் தென் அலமேலும் மங்கை ஓகே சோ இவங்க எல்லாம் ஸ்டார்ட் பண்ணது சோ அவங்களுக்கு பார்த்தோம் இங்க ரெண்டு பேர் மட்டும் தான் குடுத்துருக்கான் ஓகே சோ அப்ப இந்த கொஷின்ஸும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு புக்லன்னு என்ன சொன்னேன்னா எமர்ஜ் ஆயிருக்கு தென் கொஷின் நம்பர் ஒன் ஃபிஃப்டி ஃபோர் ஓகே என்ன கேள்வி கேட்டிருக்காங்க தி ப்ளைட் ஆஃப் த வில்லேஜஸ் அண்ட் சஃபரிங் தி எண்டியூர் வைல் ட்ரைங் டு ரிசால்வ் தேர் ப்ராப்ளம் ஆஃப் வாட்டர் ஸ்கேர் சிட்டி இஸ் டிபிக்டட் இன் தமிழ் மூவி ஓகே எந்த மூவில டிபிட் பண்ணிருக்காங்க ஓகே இந்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா ரைட்

ஓகே ஸோ அப்ப அந்த படத்தோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான் ரைட் ஸோ இருக்கிறது ஸ்கூல் புக்கில் தான் தண்ணீர் தண்ணீர் அப்படின்றது தான் இந்த மூவியோட நேம் ஓகே சோ இது பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்ல ஸ்கூல் புக்ல இருக்கு இதோட இம்பார்டன்ஸ் என்ன சொல்ல சொல்லிட்டு இருக்கு ஓகே தென் அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா ஒன் பிப்டி ஃபைவ் ஓகே சோ ஒன் பிப்டி ஃபைவ் பார்த்தோம் அப்படின்னா லெவன்த் பொலிட்டிகல் சயின்ஸ் வால்யூம் டூல ஒன் ஃபார்ட்டி பேஜ் நம்பர் ஒன் ஃபார்ட்டி த்ரீல இருக்கு என்ன கேள்வி கேட்டிருக்காங்க இன் இந்தியா சோஷியல் எக்கனாமிக் இன்இக்வேட்டிஸ் ஆர்

அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டேட்மெண்ட் இங்க ஆரிஜினேட் ஆகுது ஓகே அப்படின்னா இதோட ரிசோர்ஸ் வரைக்கும் முடிஞ்சு அடுத்த ஸ்டேட்மெண்ட் இங்க ஆரிஜினேட் ஆகுது ஓகே சோ எல்லா ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூல் புக்கை விட்டு என்ன சொல்ல அப்படின்னா கம்ப்ளீட்டா வெளியில போகாம லெவன்த் பொலிட்டிக் சயின்ஸ் புக்ல என்ன சொல்ல கேள்வி கேட்டு இருக்காங்க அடுத்து கேள்விங் இட்ஸ் மெம்பர் டு கிவ் அப் சார் நேம் ஓகேங்களா பேருக்கு பின்னாடி கேஸ்ட் நேம் போடுறத எந்த மூமெண்ட் என்ன சொல்ல என்ன சொல்ல யூஸ் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிச்சு ஓகேங்களா கொஸ்டின் நம்பர் ஒன் பிப்டி சிக்ஸ் இது பார்த்த அப்படின்னா லெவன்த் பொலிட்டிகல் சயின்ஸ் வால்யூம் டூல பேஜ் நம்பர் ஒன் செவன்டில இருக்கு ஓகே அந்த ஸ்டேட்மெண்ட் இங்க தான்

எதை ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னா நமக்கு என்ன சொல்ல தமிழ்நாடு சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் நூன் மீல் ஸ்கீம் டிபார்ட்மெண்ட் ஒரு ஸ்கீம் டிபார்ட்மெண்ட் இருக்கு அந்த டிபார்ட்மெண்ட்ல என்ன சொல்ல ஹேண்ட் புக் ரிலீஸ் பண்ணுவாங்க இல்ல ஆனுவல் பாலிசி நோட் ரிலீஸ் பண்ணுவாங்க அதுல இருந்து என்ன சொல்ல அப்படின்னா நீங்க எல்லா ஸ்கீமையும் தெளிவா படிக்கலாம் ஓகே சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா இதனுடைய ஆக்ட்டோட இதை வந்து எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க என்னென்ன உடல் ரீதியான வன்முறை ஓகே தட் இஸ் பிசிக்கல் அபியூஸ் ஓகே தென் பாலியல் ரீதியான வன்முறை அதாவது என்ன சொல்லணும் செக்ஷுவல் அபியூஸ் ஓகே தென் வார்த்தை ரீதியான என்ன சொல்ல வன்முறை அடுத்தது பொருளாதார ரீதியான வன்முறை ஓகே நாலு விதமான வன்முறைகள் பார்த்தோம் அப்படின்னா இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டர்ல டீல் பண்றாங்க ஓகே ஆனா இங்க மூணு தான் கொடுத்துருக்கேன் என்னென்ன பிசிக்கல் அபியூஸ் செக்ஷுவல் அபியூஸ் அண்ட் எக்கனாமிக் அபியூஸ் ஓகே அப்ப பார்த்தோம் அப்படின்னா இது டீல் பண்ணக்கூடியது நாலு மூணு தான் கொடுத்துருக்கேன் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆலாந்தியபோ

யார் யார் கொடுக்குறாங்க அது யார் நேம்ல இருக்கு நாலு தான் கேட்டிருக்காங்க டோட்டல் அஞ்சு இருக்கு ஓகே அந்த அஞ்சுமே நாங்க டிஸ்கிரைப் பண்ணிருக்கேன் ஓகே இது எல்லாமே பார்த்தோம்னா தமிழ்நாடு சோஷியல் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன் அந்த வெப்சைட்ல தான் இருக்குது ஓகே ஃபர்ஸ்ட் இது பாருங்க என்ன கேட்டிருக்காங்க போர் கேர்ள்ஸ் கேட்டிருக்காங்க ஓகே மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் ஓகே அது பார்த்தோம் அப்படின்னா போர் அஸ்டன் என்ன சொல்ல போர் அஸ்டன் சாரி மேரேஜ் அஸ்டன்ஸ் ஃபார் போர் கேர்ள்ஸ் கொடுக்கக்கூடியது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா விடோ ரீமேரேஜ் யாரோட பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா தர்மாமால் அம்மையார் அடுத்து பாருங்க மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஃபார் ஆர்ஃபன் கேர்ள்ஸ் ஓகே ஆர்ஃபன் கேர்ள்ஸ் பாத்தோம் அப்படின்னா ரைட் அன்னை தெரசா ஓகே அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இன்டர் மேரேஜ் ஓகே இன்டர்காஸ்ட் மேரேஜ் பாத்தோம் அப்படின்னா முத்துலட்சுமி ரெட்டி ஓகேங்களா முத்துலட்சுமி ரெட்டி பேர்ல என்ன சொல்ல அப்படின்னா இன்டர் மேரேஜ் அசிஸ்டன்ட் ஸ்கீம் குடுக்கறாங்க ஓகே இன்னொன்னு என்ன அப்படின்னா ட டாக்டர்ஸ் ஆஃப் पुअर விடோஸ் ஓகே அவங்களுக்கு பார்த்தா அப்டினா EVR மணியம்மை நினைவு மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் அப்படினு வெச்சிருக்காங்க சோ பார்த்தா அப்டினா எல்லாத் திமே எக்ஸாக்ட் என்ன சொல்றான அந்த நேம்ல இருக்கிறதுனால என்ன சொல்றான அப்படி எடுத்து நம்மள 매ட்ச் பண்ண முடியும் ஓகே 소ர்ஸ் எங்க வெப்சைட்ல தான் இருக்கு இல்ல ஹேண்ட் தான் பாக்கறோம் ஓகே தென் அடுத்து கேம்

ஓகே தென் அடுத்த கேள்வி இந்த கொஸ்டின் நம்மளுடைய ஸ்கூலோட ஸ்கூல் புக்ல கிடையாது எங்க அப்படின்னா மாடர்ன் ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு அதுல முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா வெங்கடேசன் சார் எழுதின புக்ல தான் என்ன சொல்ல இந்த டீடைல் இருக்கு இந்த புக்கு தமிழ் இருக்கு ஓகே என்ன கொடுத்துருங்க விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேரிஸ் கரெக்ட்லி மேட்ச் ஓகே ஒரு சைடு ஸ்கீம் அது எந்த சீஃப் மினிஸ்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஓகே இதுக்கு இன்னொரு சோர்ஸ் இருக்கு அதாவது என்ன சொல்ல சங்கர் ஐஏஎஸ் அகாடமி ரிலீஸ் பண்ண தமிழ்நாடு கையேடுன்னு ஒரு புக் இருக்கு அதுல ஒவ்வொரு சீஃப் மினிஸ்டரோட அச்சீவ்மெண்ட் என்ன அதுல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்கீம் பத்தி கொடுத்திருப்பாங்க இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா ஒரு தவறு இருக்கு ரைட் நம்ம அதை பத்தி இது பண்ண வேண்டாம் பட் யாரும் லான்ச் பண்ணது கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணும் ஓகே ஒரு உதாரணத்துக்கு காமராஜர் கொண்டு வந்த திட்டம் பார்த்தா அப்படின்னா சத்துணவு திட்டம் ஓகேங்களா காமராஜுக்கு நேரம் என்ன சொல்ல சத்துணவு திட்டம் இருக்கா அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க கிராடல் பேபி ஸ்கீம் கொடுத்துருக்காங்க ஓகே இது யாரோட பிரியல கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு ஆமா ஜெயலலிதா அறிமுகப்படுத்திய தொட்டில் குழந்தை திட்டம் அப்ப இது யாரோடது அப்படின்னா ஜெயலலிதா மேடத்தோடது ஓகே கண்டிப்பா என்ன சொல்ல என்ன சொல்ல காமராஜர் கிடையாது இது தவறா மேட்ச் ஆயிருக்கு அடுத்தது காமராஜர் கொண்டு வந்தது மதிய சத்துணவு திட்டம்

ஓகே இது மட்டும் என்ன சொல்ல கரெக்டாக இருக்குது ஓகே ஆமாம் இது தவிர சமத்துவபுரம்ன்றது பார்த்த உடனே கலைஞர் கருணாநிதி அவர்கள் கொண்டு வந்தது இங்கே கரெக்டாக மேட்ச் ஆகுது என்ன நியூட்ரியஸ் மீல் ஸ்கீம் இது கொண்டு வந்து யாரு அப்படின்னா டாக்டர் எம்ஜிஆர் தான் கொண்டு வந்தது ஓகே ஸோ பார்த்தா அப்படின்னா சோர்ஸு ஒன்று இங்கேருந்து எடுக்கலாம் இல்ல சங்கர் ஐஏஎஸ் அகாடமியோடைய ரைட் தமிழ்நாடு கையேடு அப்படின்னு ஒரு புக் இருக்கும் ஓகே அந்த இதில் என்ன சொல்ல இந்த சோர்சஸ் இருக்கு ஓகே சோ அடுத்து கேள்வி பார்த்தோம் அப்படின்னா இன் நைன்டீன் சிக்ஸ்டி டூ எலெக்ஷன் த திராவிட முன்னேற்ற கழகம் வாஸ் சப்போர்ட்டட் பை பார்ட்டி ஹூ பாட்டி ஹூஸ் ஹெட் ஆஃப் த லேட்டர் பார்ட்டி அட் த டைம் ஓகேங்களா அதோட ஹெட்டா வந்து யார் இருந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க ரைட் இது பாத்தீங்க அப்படின்னா நான் சொன்ன அதே புக்கு தான் அதாவது மாடர்ன் ஹிஸ்டரி தமிழ்நாடு பை ஜி வெங்கடேசன் ஓகே வெங்கடேசன் சார் எழுதின புக்குலதான் இது இருக்கு அதுல ஸ்வதந்திர பார்ட்டியை பத்தி கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்வதந்திர பார்ட்டி பார்த்தோம் அப்படின்னா ராஜாஜி வந்து இருப்பாரு இவர் என்ன பண்ணிருப்பாரு அப்டினா ஹி ஹேட் அசோசியன் வித் அண்ணா ஓகேங்களா என்ன பண்ணிருப்பாங்க டிஎம் சேர்ந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணிருப்பாங்க ஓகே அப்ப அந்த அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது போது அண்ணாவோட சேர்ந்து அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணும் போது அந்த கட்சியோடைய கேண்டிடேட்டா யார் இருந்தது அதாவது பார்ட்டி அட் த டைம் ஓகேங்களா ரைட் அத பார்த்தா என்ன சொல்ல சுதந்திர பார்ட்டிக்கு ஓகேங்களா லேட்டர் பார்ட்டிக்கு ஹெட் யார் இருந்தது ஓகே நமக்கு நல்லாவே தெரியுது என்ன சொல்ல இது பண்ணும்போது அண்ணாவுடன் ராஜாஜி நைன்டீன் சிக்ஸ்டி டூ ஓகே இங்க இயர் பார்த்தோம் நைன்டீன் சிக்ஸ்டி டூ ஓகே அந்த இயர்ல தான் என்ன சொல்லணும் இவங்க என்ன சொல்ல அப்படின்னா ஒன்னா ஓகே அப்ப யார் வந்து இதுவா இருந்தது அப்ப நமக்கு என்ன சொல்ல ஆன்சர் இங்க தெளிவா என்ன சொல்ல தெரியுது அதே மாதிரி அடுத்து விச் சீஃப் मिनिस्टर இன்ட்ரோ듀ஸ் மிடே மீ ஸ்கீம் இன் இன்டிபெண்டன்ட் இந்தியா ஓகே இன்டிபெண்டன்ட் இந்தியால யார் இன்ட்ரோ듀ஸ் பண்ணது ஓகே இது பார்த்தா அப்படினா अगेन பார்த்தா அப்படினா क्वेश्चन நம்பர் 165 ஓகே okay? 11th पॉलिटिकल சயின்ஸ் வால்யூம் 2ல

ஓகே ஸோ ஸ்கூல் புக்ல தெளிவாக என்ன இந்த கொஷினுக்கான ஆன்சர் இருக்கு அடுத்தது ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் ஓகே அசிஷன் ரீசனிங் ஓகே இந்த ஒன் சிக்ஸ்டி சிக்ஸான கொஷின்ஸ் எங்க இருக்கு எங்கே இது நைன்த்து சோஷியல் சயின்ஸில் பேஜ் நம்பர் டூ நைன்டி இருக்கு ஓகே ரெண்டு சைட்டுமே என்ன அக்ரிகல்ச்சர் கண்டினியூ லார்ஜஸ்ட் தமிழ்நாடு ஓகே அக்ரிகல்ச்சர் லார்ஜஸ்ட் எம்ப்ளாயர் தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் இது என்ன

விட்டு எங்கேயும் வெளில போகல

ஓகே இது பார்த்தோம் அப்டினா இந்த क्वेश्चन நம்பர் 168 ரைட் right, 11th எகனாமிக் புக்ஸ்ல பேஜ் நம்பர் 238ல ரெண்டு செக்ஷன்ல இருந்து பிரிச்சு எடுத்திருக்காங்க ஓகே ஸ்கூல் எஜுகேஷன் இங்க தமிழ்நாடு இஸ் குரூப் தி ஹை கிராஸ் ரேஷியோ ஓகேங்களா சோ அதான் ஹை ரேஷியோ வித் ரெஸ்பெக்ட் ஸ்கூல் எஜுகேஷன் ஸ்கூல் எஜுகேஷன்ல தான் இந்த ஸ்டேட்மென்ட் இருக்கு ஓகே சோ அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க

ஓகே கேள்வி ஹையஸ்ட் லிட்ரஸ் ரேட் என்ன சொல்ல கொஸ்டின் நம்பர் ஒன் சிக்ஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா எக்கனாமியில லெவன்த் எக்கனாமிக்ல பேஜ் நம்பர் டூ ஃபார்ட்டி த்ரீல இருக்கு கேட்டுருக்கு என்ன அப்படின்னா ஹையஸ்ட் லிட்ரஸ் ரேட் கேட்டிருக்கேன் இந்த ஹையஸ்ட் லிட்ரஸ் ரேட் இது பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்ல சென்செக்ஸ் பத்தி ஒரு ஷார்ட்டா ஒரு டேபிளேஷன் இருக்கும் அந்த டேபிளேஷன் கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் கன்னியாகுமரி ரெண்டாவது பார்த்தா சென்னை ஓகே சோ நம்ம என்ன சொல்ல எக்ஸாக்டா அந்த டேபிள் என்ன சொல்ல கோத்து பண்ணாவே ஈஸியா இந்த கேள்விக்கு நம்மளால என்ன சொல்ல ஆன்சர் பண்ண முடியும் தென் கொஸ்டின் நம்பர் ஒன் ஓகே என்ன கேட்டிருக்காங்க

ஜீன் ஜீன்ரேஸ் அண்ட் சென் ஓகே இவங்க ரெண்டு பேரும் தமிழ்நாட்டுடைய டெவலப்மெண்ட் பத்தி அவங்களுடைய அந்த என்ன சொல்ல அன்சர்டின் குளோரி அப்படின்ற புக்ல எழுதின கண்டென்ட் தான் இது ஓகே அதுல அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாங்க ஓகே இது ஸ்கூல் புக்ல இருக்கு பட் எக்ஸாக்டா இந்த டேர்ம் என்ன சொல்ல இவங்க சொன்ன அந்த வேர்டிங் கிடையாது அது நியூஸ் பேப்பர்ல வந்த வேர்டிங் ஓகே ஆனா இதனுடைய என்ன சொல்ல கிரக்ஸ பார்த்தோம் அப்படின்னா இதை இங்க என்ன ஹைலைட் பண்ணிக்கிற வேர்டை வச்சு என்ன சொல்ல எக்ஸாக்டா மேட்ச் பண்ண முடியும் ஓகேங்களா சோ அதனால இதனுடைய இது எவிடன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூல் புக்ல என்ன சொல்ல உட்காந்துருக்கு தென் அடுத்த கேள்வி விச் ஆர் தாலோயிங் ஃபேக்டரிஸ் ஆர் கரெக்ட் ஈஸ் ஆர் ஆர் கரெக்ட் ஓகேங்களா கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா ஒன்னு டோட்டல் அர்பன் பாப்புலேஷன் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க இன்னொன்னு ஐஎம்ஆர் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க அதே மாதிரி பார்த்தோம் ஹெல்த் இண்டெக்ஸ் ரிப்போர்ட் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா லெதர் எக்ஸ்போர்ட் பத்தி பேஸ் பண்ணுங்க இது என்ன ஆகுது அப்படின்னா என்ன சொல்ல எக்கனாமிக் புக்ல இந்த கொஸ்டின் ஸ்பிளிட் ஆயிருக்கு வேற ஒண்ணும் கிடையாது ஒவ்வொரு பேஜ்ல ஸ்பிளிட் ஆயிருக்கு ஓகே லெதர் எக்ஸ்போர்ட் எடுத்துங்க என்ன கேட்டிருக்கான் நம்ம லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் போலாம் ரைட் தமிழ்நாடு அக்கௌண்ட்ஸ் ஃபார் தேர்ட்டி பெர்சென்டேஜ் ஆஃப் லெதர் எக்ஸ்போர்ட் இங்க என்ன கொடுத்திருக்கான் அப்படின்னா லெதர் எக்ஸ்போர்ட் வந்து டென் பெர்சென்டேஜும் பிப்டி பெர்சென்டேஜ் பார்த்து சொல்ல லெதர் ப்ரொடக்ஷன் இந்த கண்ட்ரி ஓகே பார்த்தோம் அப்படின்னா செவன்டி பெர்சென்டேஜ் கொடுத்திருக்கா அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு ஓகே சோ அதுக்கு அடுத்து பாருங்க தமிழ்நாடு ஹேஸ் கம் ஃபர்ஸ்ட் இன் தி ஹெல்த் இன்டெக்ஸ் ரிப்போர்ட் ஓகேங்களா ஹெல்த் இன்டெக்ஸ் ரிப்போர்ட்ல பார்த்தோம் அப்படினா இதுதான் ஓகே தமிழ்நாடு ஹேஸ் கம் 3rd ஓகே இது யாரும் நிதி ஆயிட்ட ரிலீஸ் பண்ண கூடியது சோ அது என்ன சொல்லனா தவறா இருக்கு ஓகே அடுத்து பார்த்தனா ஐஎம்ஆர்ல தமிழ்நாடு 17 per 1000 ஓகே இது ரொம்ப தெளிவா குடுங்க 17 per 1000 ஓகே இதுவும் ஸ்கூல் புக்ல தெளிவா இருக்கு அடுத்து தமிழ்நாடு ஹேஸ் 30.50% ஆஃப் இட்ஸ் டோட்டல் பாபুলেஷன் அஸ் अर्बन பாபুলেஷன் ஓகே இங்க பாத்தீங்கனா 40.4% ஆஃப் अर्बन பாபুলেஷன் ஓகே சோ அப்ப நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா இவங்க கேட்டிருக்கக்கூடிய மொத்த கேள்விகள் இதுதான் நமக்கு என்ன சொல்ல ஹிஸ்டரி அதாவது ஸ்கூல் புக் பேஸ் பண்ணி தான் என்ன சொல்ல போயிட்டு இருக்கு அடுத்து கேள்வி பாருங்க லாஸ்ட் ஒன் பிச் டிஸ்ட்ரிக்ஸ் ஆஃப் தமிழ்நாடு ஹேஸ் லோவஸ்ட் செக்ஸ் ரேஷியோ அக்கார்டிங் டு சென்செக் டூ தௌசண்ட் லெவன் நான் முன்னாடி சொன்ன அதே டேபிள் இருந்தா இந்த கேள்வி கேட்டிருக்காங்க டிஸ்ட்ரிக் வித் லோயஸ்ட் செக்ஸ் ரேஷியோ கடலூர் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அரியலூர் ஓகே சோ கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்ல லோயஸ்ட் எது அப்படின்னா லோயஸ்ட் கடலூர் அதுக்கப்புறம் தான் அரியலூர் இருக்கு ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா கடலூர் தான் ஓகே சோ இந்த என்ன சொல்ல டிஸ்கஷன்ல இருந்து இல்ல இந்த இதுல இருந்து நம்ம என்ன அப்சர்வ் பண்றோம் அப்படின்னா கேட்டிருக்கிற எல்லா கேள்விகளையுமே ஓகேங்களா கேட்டிருக்கிற முப்பது இல்ல ஓகே நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ணது டுவெண்ட்டி த்ரீ கொஸ்டின்ஸ் தான் ஓகே இந்த டுவெண்ட்டி த்ரீ கொஸ்டின்ஸுமே ரைட் ஸ்கூல் புக்கை விட்டு வெளியில போகாம ஸ்கூல் புக்ல என்ன சொல்ல எல்லா கண்டென்ட்டுமே இருக்கு ஓகே அதே மாதிரி பார்த்தோம்னா சொன்ன அந்த ஆத்தன்டிகேட் சோர்ஸ் கூட தான் இருக்கு ரைட் உதாரணத்துக்கு பார்த்தோம்னா நைன்த் சோஷியல் சயின்ஸ் டென்த் சோஷியல் சயின்ஸ் லெவன்த் பொலிட்டிகல் சயின்ஸ் புக் முக்கியமான சொல்ல வால்யூம் ஒன் அண்ட் வால்யூம் டூ லெவன்த் எக்கனாமிக் புக் ஓகே இந்த புக்குள்ள மெஜாரிட்டி

இது நீங்க சொன்னீங்கல சார் வெப்சைட் அதுல எங்க இருக்கு ரைட் ஆத்தென்டிக் சோல்டர் எக்ஸாக்ட்டா இருக்கா அப்படினா ஆமா இருக்கு ஓகே ஒரு உதாரணத்துக்கு ரைட் இந்த ஆத்தென்டிக் சோர்சஸ் எந்த அளவு கரெக்ட்டா இருக்கு அப்படின்றத நான் இப்ப உங்களுக்கு காமிச்சறேன் ஏன்னா அப்பதான் நம்ம சொல்ல நம்ம प्रिपरेशन பண்றதுக்கும் ஒரு வாட்டி என்ன சொல்ல ரிவைஸ் பண்றதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும் ஓகே சோ அந்த அஸ்பெக்ட்ல பாக்கும்போது ஃபர்ஸ்ட் ரைட் என்ன அப்படினா தமிழ்நாடு ஈ கவர்னன்ஸ் ஏஜென்சி ஏன்னா நமக்கு இ-கவர்னன்ஸ் ஒரு டாபிக் இருக்கு அந்த டாபிக்ல

இதனுடைய மேனேஜ்மெண்ட் இதனுடைய சொல்ல விஷன் என்ன ஓகேங்களா அதே மாதிரி வேற என்னென்ன ஒர்க் எல்லாம் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது இருக்கும் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு இ சேவை போகும் ஓகே இ சேவை போனீங்க அப்படின்னா இ சேவையோட மொத்த இது என்ன அப்படின்றது தெளிவா இருக்கும் ஓகேங்களா இ சேவையோட மொத்த இது என்னென்ன இருக்கு அப்படின்றது ரொம்ப தெளிவா என்ன சொல்ல கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அதாவது இ சேவையோட அப்செக்டிவ்ஸ் என்ன இ சேவை எதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்ற டீட்டெயில் சொல்ல ரொம்ப தெளிவா இதுல இருக்கும்

பிளாக் செயின் பேக் போன் ஓகே போனீங்க அப்படின்னா இந்த பிளாக் செயின் பேக் போன்ல இவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் என்ன நடக்குது என்னென்ன செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்றத ஈஸியா நம்மளால பார்க்க முடியும் ஓகே இன்னைக்கு எமர்ஜிங் டெக்னாலஜி என்ன இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி வந்துட்டு இருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பா எல்லா ப்ராஜெக்டும் பண்ண வேண்டியது இவங்க தான் ஓகேங்களா தெளிவு கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா தமிழ்நாடு பிளாக் செயின் பேக் போன் அதுக்கு பேர் என்ன சொல்ல நம்பிக்கை இணையம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க இதனுடைய எய்ம் என்ன தெளிவா கொடுத்துருக்காங்க ரைட் இது வேற என்னென்னத்துக்குலாம் யூஸ் ஆகுது அப்படின்றது என்ன சொல்ல அப்படின்னா கீழ என்ன சொல்ல ஃபுல்லா கம்ப்ளீட்டா சொல்ல எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்காங்க ஓகே ஸோ இது ரிலவென்டா எந்த பிளாட்ஃபார்ம்ல ஹோஸ்ட் பண்றாங்க ரைட் இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் இதுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க இதுதான் என்ன சொன்னா டிஎன்பிசி கேப்பாங்களோ அங்கே டீடெயில டெக்னிக்கலா அவங்களுக்கு கேள்வினு சொல்ல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ஓகே அதே மாதிரி இந்த இதில் டிஸ்கஸ் பார்க்கும்போது இன்னொன்று நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த பாலிசி நோட் ஓகே ரொம்ப ரொம்ப இம்பார்டென்ட் ஏன் அப்படின்னா எப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒவ்வொரு வருஷத்துக்கு பாலிசி நோட் என்ன சொல்ல ரிலீஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் பாலிசி நோட் ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த பாலிசி நோட்டில் you <laughs> என்னென்ன ஸ்கீம்ஸ் இல்ல அந்த டிபார்ட்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் என்னென்ன அந்த ஒன் இயர்ல என்னென்ன அச்சீவ்மெண்ட் பண்ணாங்க இந்த டீடைல் தான் அதுல இருக்கும் உங்களுக்கு கேட்கக்கூடிய கேள்வியும் பார்த்தோம் அப்படின்னா அதுல தான் கேட்கறாங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா இது தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலயுமே இருக்கும் ஓகே இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் இப்போ என்ன சொல்ல இங்கிலீஷ் வெஷன் ஓப்பன் பண்றேன் ஓகேங்களா இது இரநூத்தி இருபத்தி பேஜ் இருக்க சார் இவ்வளவு கோத்து பண்ணுமா தேவையில்ல ஒரு கிளான்ஸ் மட்டும் விடுங்க ரைட் ஏன்னா இப்போதைக்கு இது தேவையில்ல மெயின்ஸ் இதுல பாத்துக்கலாம் இதுல பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன ஆர்கனைசேஷன் இருக்கு பாரு உதாரணத்துக்கு மெயின்ஸ்ல கூட கேள்வி கேட்கலாம் ஏன்னா மெயின்ஸ்ல நம்ம கீ கவர்னன்ஸ் ப்ராஜெக்ட் இருக்கு ஓகே பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன்

தமிழ்நாடு வர்ச்சுவல் அகாடமி அப்படின்றது என்ன ஓகே சோ இவங்களுடைய என்ன என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியணும் அதுவும் தெளிவாக கொடுத்துருக்காங்க ஏன்னா என்னென்ன ப்ரோக்ராம் ரன் பண்றாங்க ஏன்னா இதெல்லாம் படிக்கும்போது மெயின்ஸுக்கு நிறைய கண்டென்ட் கிடைக்குது உங்களுக்கு ஓகே நம்ம பிரிலிமரி ஆஸ்பெக்ட்ல என்ன என்ன பார்க்கணுன்றது மட்டும் நாங்க தெளிவாக சொல்லிடுறேன் ஓகேங்களா ஏன்னா தேர் இஸ் திங் தட் இஸ் கால்ட் இஸ் வாட் தமிழர் தகவல் பட்டறை என்ன சொல்ல சாரி தகவல் ஆற்று படைன்னு ஒன்று இருக்கு இதுல போனீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல ஆதிகாத்திலேருந்து வரைக்கும் என்னென்ன பண்ணிருக்கோம் அப்படின்றது எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்ல அப்படின்னா செப்பேடுகள்ல இருந்து கல்வெட்டுகள்ல இருந்து ரைட் புராண சின்னங்கள் ரைட் இப்படி எல்லாத்தை பத்தி நான் சொல்ல இதுல என்ன சொல்ல டீடைல்லாம் கொடுத்துருக்காங்க அது மெயின் பர்ஸ்பெக்ட்லாம் தேவை வந்து இப்போ நமக்கு தேவையில்லை ஸோ அதனால இப்போ நான் அவங்க சொன்ன இந்த இம்பார்ட்டண்ட் இதுவா ஓகேங்களா இந்த ஒரு மூண மட்டும் நான் சொல்ல தெளிவா பார்த்துட்டு போங்க அதை தாண்டி பார்க்கணும் ஏன்னா ஆல்ரெடி என்ன சொல்ல சாம்பிள் கொஷிஷன்ல கேட்டாங்க ரைட் ஸோ அதனால இந்த பாலிசி நோட் ரொம்ப முக்கியம் பார்க்கணும் அதே மாதிரி சோஷியல் வெல்ஃபர் இது சொல்லியிருந்தேன் அதாவது தமிழ்நாடு சோஷியல் வெல்ஃபர் ஆர்கனைசேஷன் ஓகே இதுல தமிழ்நாட்டுல முக்கியமா சோஷியல் வெல்பேர் டிபார்ட்மெண்ட் பண்ணக்கூடிய மொத்த ஸ்கீம்ஸ் இதுல இருக்கும் ஓகே ஏன்னா இப்ப ஒரு உதாரணத்துக்கு மேல போனா தெரியும் இங்க பாருங்க இங்க மேல போனீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் கேர்ள் ப்ரொடக்ஷன் ஸ்கீம் அதே மாதிரி கிராடல் பேபி ஸ்கீம் இதை நான் சொன்னேன் கிராடல் பேபி ஸ்கீம் அப்செக்ட் என்ன தெளிவா கொடுத்துருக்கு டூ ஏரோடிக்கெட் ஃபிமேல் இன்ஃபென்சைட் ஓகேங்களா அதே மாதிரி என்ன சொல்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நியூட்ரிஷியஸ் மீல் ப்ரோக்ராம் சோ அதை பத்தி தெளிவா இருக்கு அதே மாதிரி மேரேஜ் எஸ்டன் ஸ்கீம் அஞ்சு பேருடைய மேரேஜ் எஸ்டன் ஸ்கீம் ஓகேங்களா சோ இது இல்லாம நிறைய இருக்கு ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா இங்க இந்த ஸ்பெஷலைசேஷன் போங்க ஸ்பெஷலைசேஷன் போனீங்க அப்படின்னா இங்க என்ன சொல்ல ஒரு டிராப் அண்ட் மெனு ஓப்பன் ஆகும் ஓகே பாருங்க சைல்டு வெல்ஃபர் ரிலேட்டடான எல்லா ஸ்கீம்ஸ் இதுல இருக்கும் விமன் வெல்ஃபேர் அதே மாதிரி தமிழ்நாடு ஸ்டேட் கமிஷனர் ஃபார் வார்ட் விமன் தென் ஸ்டேட் ரிசோர்ஸ் சென்டர் ஃபார் விமன் இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா சோஷியல் வெல்ஃபர் ரிலேட்டடான ஸ்கீம்ஸ் தான்

ஸ்கீமோட அம்மையார் நினைவு மேரேஜ் தென் அதே மாதிரி தர்மமால் அம்மையார் தென் மணி அம்மையார் அதுக்கப்புறம் அன்னை தெரசா முத்துலட்சுமி ரெட்டி ஓகே சோ கம்ப்ளீட்டா இருக்கு என்ன செய்யுங்க அப்படின்னா ஒன்னு இதுல கோத்ரூ பண்ணி நீங்க இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாலும் சரி அப்படி இல்ல அப்படின்னா இவங்க ஒரு புக்கை ரிலீஸ் பண்ணுறாங்க முக்கியமாக தமிழ் மீடியத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் தமிழ் மீடியத்துக்கு என்ன சொல்லணும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக சொல்ல கிரக்ஸ் பக்காவை கொடுத்துருக்காங்க வழிகாட்டி கையேடு அப்படின்னு ஹேண்ட் புக்குன்னு ஒன்று தமிழ் மீடியத்தில் போட்டிருக்காங்க இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா சமூக நலம் மற்றும் என்ன சொல்ல சத்துணவு திட்டத்துறை சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் தான் ஓகே இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஸ்கீமுமே ரைட் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ரைட் ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக ஓகே அப்ஜெக்ட் இஸ் என்னென்ன ரைட் ஸோ அந்த ஸ்கீமுக்கு எப்படி அப்ளை பண்ணனும் யார் யார் எலிஜிபிள் அப்படின்றத ரொம்ப தெல்ல தெளிவாக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா பாரு right, இது இன்ஃபர்மேஷன் சில பேர் கிடைச்சிருக்காது ஓகே இங்க நான் கொடுத்துறேன் ஓகே இது அப்படியே ஃபாலோ பண்ணுங்க நான் என்ன சொல்ல ஒரு ஸ்கீம் எடுத்து காமிக்கிறேன் எவ்ளோ பெர்ஃபெக்ட்டா கொடுத்துருக்காங்க எவ்ளோ டிஸ்கிரிப்டா இருக்கு நீட்டா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க ஏன்னா இது எதுவுமே தெரியாம சோர்ஸ் எங்க இருக்குனே தெரியாம நம்ம இத்தனால ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கோம் ஓகேங்களா இப்போ ஒரு உதாரணத்துக்கு முதலமைச்சருடைய அதாவது என்ன சொல்ல குழந்தைகளுக்கான ஓகே தமிழ்நாடு கவர்மெண்டோட குழந்தைகளுக்கான என்னென்ன திட்டங்கள் ஃபாலோ பண்றாங்க இப்ப தொற்று குழந்தை திட்டம் இங்க பாருங்களேன் அந்த ஸ்ட்ரக்சரே ரைட் ரொம்ப வேர்ல்ட் டிஃபைன் ஸ்ட்ரக்சர் என்ன ஃபாலோ பண்ணிப்பங்க பாருங்க தொட்டில் குழந்தை திட்டம் திட்டத்தின் நோக்கம் ரைட் இது தெளிவா படிச்ச போதும் அடுத்து இது எங்கங்க பண்றாங்க ரைட் அடுத்து என்ன சொல்ல ஆப்ஜெக்டிவ் ஓகேங்களா தொட்டில் குழந்தை மூலம் எப்படி ஒப்படிக்கறாங்க அதே மாதிரி பார்த்தா இது எப்போ கொண்டு வந்தாங்க எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க ரைட் ஸோ கிளியர் கட்டா என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படின்றத நம்ம தெளிவான சொல்ல இதுலேயே பார்த்துடலாம் ஓகே ஸோ அதனால தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டா பெட்டரா இருக்கும் ஓகேங்களா ஏன்னா இது என்ன சொல்ல இது ஃபுல்லா கம்ப்ளீட்டா என்ன சொல்லல பாலிசி நோட்ல தமிழ் மீடியத்தில் கொடுத்துருக்கான் ஒருவேளை இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்டா இருந்தா தேர் இஸ் என்ன சொல்ல இதே மாதிரி பாலிசி நோட் இருக்கு அந்த பாலிசி நோட்ல பார்த்தோம் அப்படின்னா இங்க என்ன சொல்ல கிறிஸ்டல் கிளியர் என்ன சொல்ல இந்த இன்ஃபர்மேஷன் இருக்கும் ஓகே அதே இன்ஃபர்மேஷன் பட் இங்கிலீஷ் விஷயம் இருக்கும் இங்க பாருங்க இதுல என்ன சொல்ல அப்படின்னா என்ன சொல்ல அதை விட கொஞ்சம் இதுவாக இருக்கும் பட் என்ன சொல்ல

நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா மேக்சிமம் நம்ம ஸ்கோர் பண்ண முடியும் ரைட் இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு என்ன அப்படின்னா இப்போ ரீசெண்டா நடந்த டிஎன்பிசியோடைய வெட்னரி அசிஸ்டன்ட் ஓகே அந்த எக்ஸாம்னு சரி அதுக்கு அடுத்து நடந்து முடிஞ்ச ஆர்காலஜியில் எக்ஸாம்னு சரி ஏன்னா சிலபஸ் மாறி ஃபர்ஸ்ட் கண்டக்ட் பண்ண எக்ஸாம் இந்த ரெண்டு எக்ஸாம் மட்டும் இந்த ரெண்டு எக்ஸாம்லயும் மாடல் கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட அளவுக்கு டஃப்னஸ் லெவல்லையோ இல்ல மாடல் கொஸ்டின்ல கேட்ட அளவுக்கு ஸ்டாண்டர்ட்லயோ குவாலிட்டி அஸ்பெக்ட்ல சொல்றேன் ஓகே கொஸ்டின்ஸ் கேட்கப்படல ஓகே அதனால நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஏன்னா அது நூறு தான் இருபத்தஞ்சு வந்து என்ன சொல்ல கம்ப்ளீட்டா மென்டலிபிட்டி போயிட்டாலும் எழுபத்தஞ்சு கொஸ்டின் ஸோ எழுபத்தஞ்சு கொஸ்டின் கேட்டாலும் இதுக்கான அந்த ரேஷியோ இப்போ என்ன தேர்ட்டி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்ப நூறு பாக்கும்போது நமக்கு என்ன சொல்ல அப்படின்னா முப்பது கொஸ்டின் பாக்கும்போது நமக்கு அட்லீஸ்ட் என்ன சொல்ல அப்படின்னா ஒரு பதினஞ்சு அட்லீஸ்ட் ஒரு பத்து கொஸ்டினா வந்துருக்கும் ஆனா பார்த்தோம்னா ஒரு கொஸ்டின் மேக்ஸிமம் ரெண்டு கொஸ்டினா வந்து தாண்டி வரல ஓகே அதனால முப்பது கொஸ்டின் கேட்டிருக்காங்களே நமக்கு அதே முப்பது கொஸ்டின் வரணுமே ரைட் அதே மாதிரி பார்த்தோம்னா இன்னும் சொல்ல இங்க டிஃபிகல்ட் லெவல் இல்ல ஸ்டாண்டர்ட் லெவல் ரொம்ப அதிகமா இருக்கு அதே லெவல்ல வருமா அப்படின்னா இதுக்கு நம்மளால கேரண்டி கொடுக்க முடியாது ஓகே ஏன்னா ஒரு வாட்டி எக்ஸாம் நடந்து முடிஞ்சதா குரூப் டூ இல்ல குரூப் ஒன் நடந்து முடிஞ்சாதான் டிஎன்பிசியோடைய அந்த பாத் இல்ல அந்த பல்ஸ் எப்படி போகுதுன்றத நம்மளால பிரிடிக் பண்ண முடியும் ரைட் சோ அதனால இந்த விஷயத்த நம்மளால கேரண்டீடா ஒரு விஷயத்த சொல்ல முடியாது பட் ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா கேரண்டீடா சொல்ல முடியும் என்ன அப்படின்னா நமக்கு எங்க இருந்து கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்றது ரொம்ப தெள்ள தெளிவா தெரியுது அதுக்கான ஆர்த்தானிக்கோ சோர்ஸ் என்னன்னு தெரியுது அந்த சோர்ஸ் எங்க இருக்குன்றது நமக்கு தெரியுது ஓகே ஒரே ஒரு விஷயம் நம்ம கேரண்டியட பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா இந்த ப்ரிப்பரேஷன்ல நாம நம்மள காம்ப்ரமைஸ் பண்ணிக்காத தெளிவா பிரிப்பேர் பண்ண முடியும்ன்ற அதை வந்து நம்மள கேரண்டியிட பண்ண முடியும் ஏன்னா உங்களுக்கு சோர்ஸ் இருக்கு நீங்க செய்ய வேண்டிய என்ன உங்க சைடு உங்களுடைய டியூட்டியை கரெக்டா பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்க எது வந்தாலும் சரி உங்களால மேனேஜ் பண்ண முடியும் ஓகே இதுக்கு தான் நம்மளால கேரண்டி கொடுக்க முடியுமொஞ்சி எக்ஸாமு எக்ஸாக்டா இப்படி தான் இருக்கும் இதுல கேட்ட அத்தனை நம்பர் கொஷின் கொஸ்டின் தான் எக்ஸாக்ட் கேட்பாங்க அப்படின்றத சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா அது வேரி ஆகலாம் ஓகேங்களா சோ அதனால ப்ரிப்பரேஷன்ல என்ன சொல்ல வரோம் எப்படி ப்ரியாரிட்டிஸ் பண்றது ப்ரிப்பரேஷன்ல இல்ல எப்படி வந்து என்ன சொல்ல அப்படின்னா ஈஸியா ரிவைஸ் பண்றது ஓகே எதை கவர் பண்ணா மேக்சிமம் ஸ்கோர் பண்ண முடியும் ஓகேங்களா அத பத்தி தான் இப்ப நான் பேச போறேன் ஓகே என்ன அப்படின்னா முதல்ல ரைட் நம்ம செய்ய வேண்டியது என்ன செய்யலாம் ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன் ரைட் என்ன செய்யலாம் அப்படின்னா சோ இந்த பிரிப்பரேஷன்ல என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம பிரியாரிட்டைஸ் பண்ணலாம் சப்ஜெக்ட் எப்படி அப்படின்னா நமக்கு மென்டல் எபிலிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னா இருபத்தஞ்சு கொஸ்டின் வரப்போகுறது அது கான்ஃபிடன்ட் ஓகே அது என்ன சொல்ல கான்பிடன்ட் மாற போறது கிடையாது அதனால அந்த இருபத்தஞ்சுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுங்க ஓகே தென் செகண்ட் ப்ரியாரிட்டி என்ன சார் அப்படின்னா பாலிட்டிக்கு செகண்ட் ப்ரியாரிட்டி கொடுங்க ஓகேங்களா

அதுல இருந்து நாற்பது கேள்வி கேட்டிருக்காங்க ஆனா நாப்பது கேள்வி பாத்தோம் அப்படின்னா லிட்ரேச்சர் பாட்ல இருந்து வரல ஓகேங்களா ஏன் அப்படின்னா பின்னாடி நமக்கு இன்னொரு போர்ஷன் இருக்கு என்ன அப்படின்னா ரோல் ஆஃப் தமிழ்நாடு நேஷனல் மூமென்ட் இருக்கு ஓகே அப்ப தமிழ்நாடு ஹிஸ்டரி இருக்கு ஓகே நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு கவர் பண்ண முடியல திருக்குறள் படிச்சு முடிக்க முடியல தமிழ் ஹிஸ்டரி முடிக்க முடியல அப்படின்னா பெட்டர் சாய்ஸ் என்ன அப்படின்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய செகண்ட் பார்ட் ஐ மீன் சொல்ல ரோல் ஆஃப் தமிழ்நாடு நேஷனல் மூமென்ட் ஓகே இல்ல சொல்ல தமிழ்நாடு ஹிஸ்டரி என்ன சொல்ல அப்படின்னா ரொம்ப தெளிவா படிங்க ஓகே சோ நான் சொல்றது தமிழ்நாடு ஹிஸ்ட்ரிக்கு தான் சொல்றேன் ஓகே ஏன்னா லாஸ்ட் இதுல பாத்தோனா பன்னெண்டு கொஷின் பாத்தீங்கன்னா இதுல இருந்து கேட்டு மாடல் பேப்பர்ல பாத்தீங்க அப்படின்னா பன்னெண்டு கேளி திருக்குறள் தான் அது எந்த விதமா மாட்டரும் கிடையாது பட் இந்த வாட்டி வருமா வராதான்றது நம்மளால ப்ரிடிட் பண்ண முடியாது பட் முடிஞ்சா நம்மளால படிப்போம் அப்படி இல்ல அப்படின்னா தமிழ்நாடு ஹிஸ்டரி சாரி யூனிட் எயிட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு ஹிஸ்டரி பாட்டை ரொம்ப தெளிவா பாத்துங்க ஏன் அப்படின்னா இப்ப இந்த யூனிட்ல மட்டுமே நாற்பது கேலி மாடல் எக்ஸாம்பு கேட்டிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா தமிழ்நாடு ஹிஸ்ட்ரில இருந்து என்ன வரும் ஏன்னா அதுதான் தான் ஆஃப் ஆஃப் தலப்பஸ் கண்டிப்பா என்ன சொன்னி ஃபிஃப்ட்டி லிர்லிருந்து டுவெண்ட்டி ஃபைவ்

இந்த யூனிட் நைனுக்கு நைனுக்கு முன்னாடி பார்த்தோம்னா கரண்ட் ஆஃபீஸ் கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க ஓகே கரண்ட் ஆஃபீஸ் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க இங்க பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து ஜியாகிரபிக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சயின்ஸுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க சயின்ஸ்ல நீங்க என்ன சொல்ல அப்படின்னா கொஞ்சம் வேர்ல்ட் வார்ஸ்லாம் இருந்தீங்க அப்படின்னா எந்த டாபிக் கொஞ்சம் வீக்கா இருக்கீங்களோ அதை மட்டும் கோத்ரூ பண்ணுங்க அப்படி முடியாட்டி போனாலும் அட்லீஸ்ட் புக் பேக் கொஷின் இல்ல அப்படின்னா இந்த பாக்ஸ்ல கொடுத்துற இன்ஃபர்மேஷன் இது மாதிரி இதை பாத்துட்டு போனீங்க அப்படின்னா உங்களால என்ன சொல்லணும் இது ஈஸியா என்ன சொல்ல ஹேண்டில் பண்ண முடியும் ஓகேங்களா சோ அதனால என்ன சொல்ல யூனிட் எயிட்ல இதாயிடுச்சு என்ன சொல்ல யூனிட் எயிட் நைன் சேர்த்து எழுபது கொஸ்டின் கேட்டாங்க நம்மள ஆன்சர் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்ற ஒரு டவுட் நிறைய பேர் கண்டிப்பா எல்லாராலையும் முடியும் முடியாமலாம் கிடையாது ஓகேங்களா என்ன அப்படின்னா யூனிட் எயிட் அண்ட் நைன்றது இதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் படிச்சதுதான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அதை ஸ்பிளிட் பண்ணி செப்பரேட் யூனிட்டை மாத்திட்டாங்க ஓகே அதுதான் ஒரு விஷயம் இன்னொன்னு இன்னொரு டவுட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கு என்ன அப்படின்னா சார் கட் ஆஃப் இந்த வாட்டி குறையுமா இன்க்ரீஸ் ஆமா ரைட் இந்த வாட்டி நான் தெளிவா சொல்றேன் கட் ஆஃப் குறை ஏன் அப்படின்னா ஏழியரா ஐம்பது கொஷின் வந்து என்ன சொல்ல மென்டல் லிமிட்ல இருந்தது ஓகே இதுல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மினிமம் என்ன ஒரு நாற்பத்தஞ்சு கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணுவாங்க அதனால சொல்ல அது பூஸ்ட் பண்ணுச்சு ஓகே இப்போ இந்த ஐம்பதுன்றது இருபத்தஞ்சா மாறிடுச்சு ஓகே இருபத்தஞ்சா போது மேக்ஸிமம் சொல்ல ஒரு இருபத்தஞ்சு கொஸ்டின் நம்மளால பண்ண முடியும் ஓகே மீதி இருக்கக்கூடிய அந்த இருபத்தஞ்சி எங்க டிஸ்பியூட் ஆச்சுன்னா மற்ற இடத்துல டிஸ்ட்யூட் ஆகும் அப்ப என்ன ஆகுது அப்படின்னா ஆபியோஸா ஜிஎஸ்ஸு ஸ்ட்ரென்த் அண்ட் பண்ண பண்ணாட்டி ஒழிய நம்மள என்ன சொல்ல இதை கிளியர் பண்றது ரொம்ப கஷ்டம் ஓகே அப்ப ஜென்ரல் என்ன ஆகும் அப்படின்னா இந்த மேடம் மெண்டல் லெபிட்டில் ஸ்கோர் பண்ணக்கூடிய அந்த மார்க்கு ஜிஎஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகிறதுனால கட் ஆஃப் என்ன ஆகும் அப்படின்னா முன்ன இருந்த கட்டாஃபோட போன வருஷம் இந்த கட் ஆஃபோட ஒரு என்ன சொல்ல டென் டு ஃபிஃப்டின் கொஷின்ஸ் அதாவது என்ன சொல்ல குறையறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு ஆன் அன் ஆவரேஜ் ஓகே டென் கொஸ்டின் அது குறையிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்கு ஓகே அதனால ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றது என்ன அப்படின்னா என்ன சொல்ல நம்மளுடைய ப்ரிப்பரேஷன்ல எந்த காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாது ஏன்னா நமக்கு சோர்ஸ் தெரியுது எங்க பார்க்கணும்னு தெரியுது அதை மட்டுமா என்ன சொல்ல அட்லீஸ்ட் ஒரு ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் அதை விட்டுட்டு போகணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த எக்ஸாம்ல ரைட் என்ன கட் ஆஃப் தேவையோ அதை விட அதிகமாக ஸ்கோர் பண்ணி கண்டிப்பா கிளியர் பண்ணி மெயின்ஸுக்கு போக முடியும்

எப்படி என்ன சொல்ல ரீகேப் பண்ண முடியும் அதை மட்டும் பாருங்க அதை தாண்டி வேற எதுவும் என்ன சொல்ல இதை பண்ணா கிளியர் பண்ணலாம் அதை பண்ணா கிளியர் பண்ண தேவையில்லாத எந்த டிஸ்கஷனும் தேவையில்லை வேண்டாம் ஓகே கொடுத்துருக்கிறத கரெக்டா கோத்ரூ பண்ணுங்க அதுவே என்ன போதும் ஓகேங்களா என்ன சொல்ல இங்க என்ன அப்படின்னா எதை படிக்கணும்னு தெரியாம நம்ம என்ன சொல்ல கன்ஃபியூஷன் இருந்துட்டு இருக்கோம் ஓகே இப்போ நம்ம தெளிவா சொல்லியாச்சு எதை மட்டும் படிச்சா போதுன்றது ஓகேங்களா அதை மட்டும் கோத்து பண்ணுங்க கண்டிப்பா என்ன சொல்ல உங்களால என்ன சொல்ல கிளியர் பண்ண முடியும் ரைட் நான் சொல்றது என்ன அப்படின்னா அவுட் ஆஃப் டூ ஹண்ட்ரடுக்கு ஒன் டுவெண்டி பிளஸ் வந்துட்டாவே நீங்க என்ன சொல்ல வெயிட் பண்ணே பண்ணாதீங்க என்ன சொல்ல பிரிப்பரேஷன் பண்ணுங்க ஓகேங்களா ரைட் ஏன்னா மெயின்ஸுக்கு ப்ரிப்ரேஷன் ரைட் அது இப்படி தான் பண்ணணும்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு ஓகே அதை கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக அதையும் கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகே சோ அதனால ஒன் டுவெண்ட்டி பிளஸ் வந்துட்டாவே நீங்க எதுக்கும் பயத்தாகவும் பண்ணுங்க ஏன்னா நான் சொல்றது என்னென்ன சொல்ல என்ன சொல்ல சேஃப் லெவல் தான் நான் சொல்றேன் ஓகே முன்ன பின்னே வேரி ஆகலாம் ஏன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் த நம்பர் ஆஃப் வேகன்சி ஆஸ் வெல் அஸ் வாட் த டிஃபிகல்ட் லெவல் ஆஃப் த கொஷின் பேப்பர் ஓகே அதை பேஸ் பண்ணி தான் டிட்டர்மின் ஆகும் மற்றபடி எதுவும் கிடையாது சேஃப் ஜோன் என்ன அப்படின்னா ஒன் டுவெண்ட்டி பிளஸ் அவுட் ஆஃப் டூ ஹண்ட்ரட் ஓகே தட் இஸ் என்ன ஓகே டு கிளியர் வாட் திலிமினரி அண்ட் டு என்டர் இன் டு வாட் மீன்ஸ் ஓகேங்களா சோ இதுதான் நமக்கு தேவைப்படுது ரைட் இதை தாண்டி ரைட் உங்களுக்கு வேற ஏதாவது ரெக்குயர்மெண்ட் இருக்கு ஓகேங்களா இல்ல வேற ஏதாவது கிளாரிபிகேஷன் தேவை அப்படின்னா நான் சொல்ற மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க ஓகேங்களா டிஎன்பிசி பீட்பேக் பீட்பேக் அட் சங்கர் ஐஏஎஸ் டாட் இன் ஓகேங்களா இந்த மெயில் ஐடிக்கு ஏதாவது ரெக்குயர்மெண்ட் இருக்கு சார் எனக்கு இப்படி பண்ணலாம் நல்லா இருக்குமா அப்படின்னு இருக்கு இல்ல நீங்க என்ன சொல்ல இதுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் இப்படி கொடுத்தா பெட்டரா இருந்திருக்கும் சார் இல்ல எனக்கு இன்னும் சோர்ஸ் நிறைய தேவைப்படுது சார் ஓகே இது மாதிரி ஏதாவது ரெக்குயர்மெண்ட் இருந்தாலோ ஓகே இல்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் அதை கிளாரி பண்ணனாலோ ரைட் எது தேவை எது எது இருந்தாலும் சரிதான் ஓகேங்களா பாசிட்டிவ் ஒர்க் கூட நெகட்டிவ் ஒர்க் எதுவாக இருந்தாலும் சரிதான் நீங்க மெயில் பண்ணுங்க என்னால பாசிபிளா என்ன பெட்டரா பண்ணி கொடுக்க முடியுமோ இன்ஸ்டியூட் சைட்ல இருந்து ஓகே அத கண்டிப்பா இன்ஸ்டியூட் மூலயமா உங்களுக்கு பெட்டரா பண்ணி கொடுப்போம் ஓகேங்களா சோ அதனால போட்டு நிறைய கன்ஃபியூஸ் பண்ணாமல் சொன்ன ஆர்டரில் கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸை ரெடி பண்ணிக்கிட்டு ரைட் ஒர்க் அவுட் பண்ணி ரைட் ரிவைஸ் பண்ணி என்ன பண்ணுங்க அப்படின்னா எக்ஸாம் எழுதுங்க ரைட் இன்னொன்று சொல்கிறேன் புதுசாக எதையும் படிக்காதீங்க ஓகே ஃப்ரீயாக இருக்கும்போது என்ன சொல்ல ஜஸ்ட் ஒரு கோத்ரு மட்டும் பண்ணுங்க ரிவைஸ் பண்ணுங்க ஏன்னா இதுக்கப்புறம் ரிவைஸ் ரிவிஷன்லாம் தான் பண்ண முடிஞ்சு புதுசாக எதையும் படிக்காதீங்க ஏன்னா படிச்சிங்க அப்படின்னா மறந்துடும் ஓகேங்களா அதுதான் இருக்கக்கூடிய ப்ராப்ளமே ரைட் ஸோ அதனால் இதை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி ரிவைஸ் பண்ணி எக்ஸாம் நல்ல முறையில் எழுதி ரைட் கிளியர் பண்ணி எல்லாரும் மெயின்ஸ் போங்க ரைட் ஆல் தி வெரி பெஸ்ட் ரைட் எந்த சந்தேகம் இருந்தாலும் இங்க இந்த நான் சொன்ன இந்த மெயில் ஐடிக்கு என்ன சொல்ல மெயில் பண்ணுங்க கண்டிப்பா நான் பாசிட்டிவா ரிப்ளை பண்றேன் ஓகேங்களா ஆல் வெரி பெஸ்ட் தேங்க்யூ